வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கிறதால குழந்தைக்கு வந்து நல்லா வெயிட் போடும். ரொம்பவே டேஸ்டியான இந்த ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, முடிஞ்சால் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுன உடனே இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். சீரகம் வந்து இந்த நெய்யில் நல்லா பொரியட்டும். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது நல்லா வெயிட் போடும். ஜவ்வரிசி வெயிட் கெய்னிங் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இதுவும் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இப்போ இது கூட கேரட் வந்து ஒரு 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட சால்ட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது வேகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்பவே சுவையான ஜவ்வரிசி கேரட் தால் கிச்சடி வந்து ரெடி. அதில் சேர்த்துருக்கிற கேரட் ஆகட்டும், தால் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதில் ஜவ்வரிசி, நெய் எல்லாமே வந்து குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. டெய்லி நம்ம ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்தோம் அப்படின்னா குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அந்த கேரட்டெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போது நம்மளுடைய ரொம்பவே சுவையான ஜவ்வரிசி தால் கேரட் கிச்சடி ரெடி. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.